Hello everyone, today we are going to talk about the basics of PCOS. PCOS அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதை பற்றி இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணலான்னு பார்த்தோம். இன்ஃபேக்ட் இந்த வீக் வந்து நான் கேட்டிருந்தேன், எதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் பண்ணலான்னு கேட்டிருந்தப்போ நிறைய பேர் PCOS பற்றி பண்ணுங்கள் சார், PCOS அண்ட் தைராய்டு, PCOS அண்ட் ஒபிசிட்டி, வெயிட் கெயின் அண்ட் PCOSனால ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் தான் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ PCOSனா இட்ஸ் எ பிக் டாபிக். ஸோ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு PCOSோட பேசிக்ஸ் அதாவது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, PCODனு சொல்லுவாங்க, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படின்வாங்க, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அண்ட் PCOSனா என்ன அப்படின்றது மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு குவெஸ்டின் வந்து PCODனா என்ன, PCOSனா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படின்னா, அந்த வார்த்தை டிசீஸ்ன்றது என்ன மீன் பண்ணுறதுனா, ஓவரீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த ஓவரீஸில் நிறைய சின்ன சிறு சிஸ்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பாலிசிஸ்டிக் அப்படின்னா நிறைய சிஸ்ட் இருக்குது, எதில் இருக்குது அப்படின்னா ஓவரீஸில் இருக்குது. ஸோ ஓவரிக்கு மட்டும் பர்டைன் பண்ணுறது பேர் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படின்வாங்க. பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ட்ரோம் அப்படின்னா, இந்த ஓவரீஸில் வந்த ப்ராப்ளம்னால ஹார்மோன்ஸில் சேஞ்சஸ் வந்து, இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால மெட்டபாலிசமில் சேஞ்சஸ் வந்து, வேறு இடங்கள்லையும் இதனால் வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்தது பேர் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ட்ரோம். ஸோ PCODன்றது இட் இஸ் ஃபோக்கல் லோக்கலைஸ்ட் டு அந்த ஒரு பர்டிகுலர் ஓவரீஸ்க்கு மட்டும். சின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறப்ப அதனால் வரக்கூடிய விளைவுகள் மிச்ச இடங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து அஸ் அ ஹோல்சமாக சொல்கிறப்ப PCOS அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன், அது எப்படி PCOSனா என்ன, எப்போ வந்து PCOSன்னு நம்ம சொல்வோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூணு விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ்லுமே டெஃபினேஷன் நிறைய மாறுது. ஸோ நான் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ், அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் அப்செட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னவோ அதை நான் சொல்கிறேன். ஸோ இதுலேயே ரெண்டு டைப் எடுத்துக்கிறாங்க, 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு, 18 வயசு மேலே இருக்கவங்க, அதாவது அடல்ட்ஸுக்கும் டீனேஜர்ஸ்க்குன்னு எடுத்துக்கிறாங்க. நான் நார்மலாக வந்து பியூபர்ட்டி பருவ வளர்ச்சி வந்து அட்லீஸ்ட் 8 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்கேனில் வந்து பாலிசிஸ்டிக்னு சொல்ல வேண்டாம் அப்படின்றது தான் ரெக்கமெண்டேஷன். ஸோ ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் ஸ்கேன் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. அண்ட் ஸ்கேன் ரெக்கமெண்டேஷனில் நார்மலாக ஸ்கேன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ நீங்கள் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்வீங்க அப்படின்னா, பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பீரியட்ஸ்லேருந்து 3 வருஷம் வரைக்கும் உங்களோட பீரியட்ஸ் வந்து 21 டேஸ்க்கு கீழே இருந்தாலோ இல்லை 35 டேஸ்க்கு மேலே இருந்தாலோ அது இர்ரெகுலர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பீரியட்ஸ் வந்ததுலேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும், அதுக்கு மேலே இருந்தால் 21 டேஸ்க்கு கீழே இருந்தாலோ இல்லை 45 டேஸ்க்கு மேலே இருந்தாலோ இர்ரெகுலர்னு சொல்லலாம். ஸோ ஏஜை பொறுத்து, எப்போ உங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆனதுன்றதை பொறுத்து இது மாறும். இப்போ இதுலேயே இன்னொரு மெத்தட் எப்படி சொல்லலான்னா, ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 8 பீரியட்ஸாச்சும் இருக்கணும், 8 பீரியட்ஸ்க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அது இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சேயிங் இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு சொல்கிறதுக்கே, நான் சிலவங்களுக்கு வந்து 28 டேஸ்க்கு வர 25 வந்தாலே இர்ரெகுலர் நினச்சிட்றாங்க, இல்லை 32 வந்தாலும் இர்ரெகுலர் நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஸோ மோர் தென் 3 இயர்ஸ்க்கு மேலே, வயசுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகி 21 டேஸ்க்கு கீழேயோ இல்லை 45 டேஸ்க்கு மேலேயோ இருந்தால் மட்டும்தான் இர்ரெகுலர் அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு பீரியட் இர்ரெகுலாரிட்டி பற்றி. செகண்ட் வந்து இன்க்ரீஸ்ட் ஆண்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் அப்படின்றாங்க, அதாவது ஹார்மோன் சேஞ்சஸ்னால மேல் ஹார்மோனோட ஆக்ஷன் நிறையா இருக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ் இருக்கணும். ஸோ இன்க்ரீஸ்ட் ஆண்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் எப்படி தெரியும் அப்படின்னா, யூஸ்வலாக பருக்களாக தெரியும், ஆக்னி அப்படின்னு சொல்லுவாங்க, பருக்களாக தெரியும். அண்ட் ஃபேஷியல் ஹேர், பாடி ஹேர், உடம்பில் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கலாம். இப்போ நார்மலாக 2 டைப் ஹேர் இருக்குங்க, ஒரு டைப் ஹேர் வந்து பாடி ஹேர்ன்றாங்க, இன்னொரு டைப் வந்து செக்ஷுவல் ஹேர் அப்படின்றாங்க. இந்த செக்ஷுவல் ஹேர் அப்படின்றது பருவ வளர்ச்சிக்கு அப்புறம் வரக்கூடிய ஹேர், அது வந்து கொஞ்சம் டார்க்கராக இருக்கும், திக்கராக இருக்கும். அந்த மாதிரி ஹேர் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை சிக்னிஃபிகண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம் அப்படின்னா, பாடி ஹேர் இல்லாமல் உங்களுக்கு செக்ஷுவல் ஹேர் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போது அதை எடுத்து சிக்னிஃபிகண்ட்டாக எடுத்துப்போம். அதுக்குமே அதுக்கு தனியாக ஒரு மாடிஃபைட் கால்வே ஸ்கோர் அப்படின்ட்டு இருக்குது, ஃபெரிமென் கால்வே ஸ்கோர், எஃப்ஜி ஸ்கோர், நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும், எஃப்ஜி ஸ்கோர் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாடிஃபைட் ஃபெரிமென் கால்வே ஸ்கோரில் சப்ஜெக்டிவ்னால் நீங்களாக பார்த்து முடிவு பண்ணுறது, அப்ஜெக்டிவ் அப்படின்னா வேறு ஒரு எக்ஸாமினர், ஒரு டாக்டரோ நர்ஸோ பார்த்து முடிவு பண்ணுறது, அந்த ஸ்கோர் எடுத்துப்பாங்க. அந்த ஸ்கோரை வச்சு தான் வீல் டிசைட் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையா, இவங்களுக்கு மைல்டு ப்ராப்ளமாக, மாட்ரேட் ப்ராப்ளமாக, சிவியர் ப்ராப்ளமானு டிசைட் பண்ணுறோம். அதுலேயே ஒரு சிவியாரிட்டியில் விரலைசேஷன் அப்படின்ற இன்னொரு டெர்மினாலஜி இருக்குது, அது அப்புறமா பார்ப்போம். ஸோ ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து இர்ரெகுலர் சைக்கிள், ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு பாடி ஹேர், ஃபேஷியல் ஹேர், எஸ்பெஷலி உங்களுக்கு செக்ஷுவல் ஹேர் அதிகமாக இருக்கான்றதை பார்க்கணும். அது இந்த ஸ்கோர் சிஸ்டம் வழியாகவும் பார்க்கணும்.
மூணாவது தான், அதாவது பீரியட்ஸ் வந்ததுலேருந்து 8 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்கேனில் பார்க்கலாம். ஸ்கேனில் பார்க்குறப்ப அகெயின் க்ரைட்டீரியா நிறையா இருக்குது. நீங்கள் வெஜைனல் ஸ்கேன் பண்ணுறீங்களா, அப்டாமினல் ஸ்கேன் பண்ணுறீங்களான்றதை பொறுத்து இருக்குது. பட் அட்லீஸ்ட் மோர் தென் 2 to 9 ஃபாலிக்கிள்ஸ் ஆஃப் மோர் தென் 10 ml வால்யூம் ஒரு ஓவரியில் இருந்தால் தான் அந்த பாலிசிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு க்ரைட்டீரியாவில் அட்லீஸ்ட் 2 criteria இருந்தால் தான் அவங்கள பாலிசிஸ்டிக்னே சொல்லுவாங்க. ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரி நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆகுதான்னு ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது, பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்றது யூஸ்வலாக ஸ்கேனில் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு டயக்னோசிஸ். இது வந்து நிறைய ஹார்மோன் மாற்றத்தினாலும் இந்த மாதிரி வரலாம். ஒரு தைராய்டு ப்ராப்ளம்னால கூட இப்படி வரலாம், ஒரு ப்ரொலாக்டின் டிசார்டர்னால வரலாம், அட்ரினல் ப்ராப்ளம்னால வரலாம். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரி இஸ் அ டயக்னோசிஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வேறு காரணங்கள் ஃபார் ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் மட்டும்தான் அதை பாலிசிஸ்டிக் ஓவரினே நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறப்ப உங்களுக்கு பாலிசிஸ்டிக்காக ஒரு விசிபிளாக ஒரு லீஷன் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஹார்மோன்ஸ்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். தைராய்டு நார்மலாக, ப்ரொலாக்டின் நார்மலாக, அட்ரினல் நார்மலாக, இதெல்லாம் நார்மலாக இருந்தும் இப்படி இருந்துச்சுன்னா அப்போ ஆஸ் அ டயக்னோசிஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் இது பாலிசிஸ்டிக் ஓவரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே 80% வந்து ஓவர் வெயிட்டாக இருந்து பாலிசிஸ்டிக் வரலாம், 20%க்கு நார்மல் வெயிட் லெஸ் தென் நார்மல் வெயிட் இருந்தும் பாலிசிஸ்டிக் வரலாம். ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னா மூணு விஷயங்கள், அதில் அட்லீஸ்ட் 2 சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒன்று வந்து ஃபஸ்ட் இர்ரெகுலர் பீரியட்ஸ், செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆண்ட்ரோஜன் ப்ரொடக்ஷனால் வரக்கூடிய மாற்றங்கள், மூணாவது ஸ்கேனில் வரக்கூடிய சேஞ்சஸ். தேங்க்யூ.